தாத்தா சும்மைக்காது, அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். எங்க சிம்ல, ஹார்ட் டிஸ்க்ல, ஹார்ட் டிஸ்க்ல அப்படியே சேவ் ஆகிடும். அது எத்தனை ஜிபி யாருக்கும் தெரியா, எத்தனை மெகாபைட், எத்தனை ஜிபி யாருக்கும் தெரியா, அது அப்படியே உங்களுக்கு சேவ் ஆகிடும். எப்ப தக்பீரை கட்டுவீங்களோ அது வெளியே வரும். உம்மத்துக்குரிய ஆகப்பெரிய சோதனை இந்த சோதனை தான். தக்பீரை கட்டினா ரோட்டில் கண்டது, ஃபுட்போர்ட்ல போனது, குடைக்கு இருந்தது, அங்க கண்டது, இன்டர்நெட்ல பார்த்தது, ராவு பார்த்தது, பகல் பார்த்தது, இதெல்லாம் மறந்துடுவீங்க. கஷ்யர் பட்டலில் போய் உட்கார்ந்த எல்லாம் மறந்தாச்சு. சல்லி என்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, தக்பீரை கட்டுறீங்கன்னா தக்பீரை கட்டினதே கடைக்கு சாமான் வாங்க வந்தவையா வந்துடுவா. இது ஹதீஸ், இது ஹதீஸ். தொழுது வீணாகுது. தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையில யாக வச்சுக்கோங்கோ, இன்டர்நெட், இமெயில், பேஸ்புக், யூடியூப் எங்களுக்கு தேவை வானம் என்று சொல்ல இல்லை. ஆனா இந்த கீழ பிரயோசனம் அடையக்கூடியவங்க 1% கூட இல்லை. இதை கொண்டு பிரயோசனம் அடையக்கூடிய சமூகம் 1% கூட இல்லை. இதை கொண்டு அநியாயம் செய்யக்கூடியவங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் முதலாவது வானத்தில் வந்து ஹல் மின் தாயிபின் அஸ்தக்ஃபிர் லஹு, ஹல் மின் தாயிபின் அஸ்தக்ஃபிர் லஹு. அல்லாஹ் முதலாவது வானத்தில் வந்து அல்லாஹ் கேட்கிறான் மக்களை பார்த்து, தௌபா செய்யக்கூடிய மக்கள் யாரும் இருக்கிறீங்களா? நான் தௌபா வைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன், என் கனவுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது, என் பக்கமாக வாங்கோண்டு கூப்பிடுறான். அந்த நடு நிசையில இன்றைக்கு எங்கள் வாலிபர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க, எழுதக்கூடாத எழுத்துக்கு எழுதிக்கொண்டிருக்கிறாங்க. படிப்பென்ற பெயர்ல, ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் என்ற பெயர்ல, அதாவது எக்ஸாமுக்கு படிக்கோம் என்ற பெயர்ல, எத்தனை வகையான பாவங்கள், எத்தனை வகையான கிளப்ஸ், எத்தனை வகையான ஜினாக்கள், எத்தனை வகையான ஹராம்கள் நடக்குது. அல்லாஹ் முதல் வாரத்தில் வந்து கேட்கிறான், யாரும் இருக்கிறீங்களா? மன்னிக்கு பேர்றவங்க, மன்னிக்காயத்தமாக இருக்கிறேன். ரொம்ப கூப்பிடுறான், மன்னிப்பின் பக்கமாக நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன விடவும் அவாக்கியசாலி யாரும் இருப்பாங்களா? இந்த யுகத்தில், இந்த காலத்தில் கண்ணை பாதுகாத்துக் கொண்டோ மிக முக்கியமாக சொல்றேன். தாய்மாரை பார்த்து, சகோதரிகளை பார்த்து, உண்ட கடைசியாக சொல்றேன், ஒரு விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்கோ. அன்பான யுவதிகளே, அன்பான தாய்மார்களே, நீங்க போடக்கூடிய ஃபர்தா எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நியமத், நீங்க போடக்கூடிய ஹிஜாப் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நியமத், நீங்க பண்ணக்கூடிய ஃபேஸ் கவர் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நியமத், நீங்க செய்யக்கூடிய இந்த இந்த உங்களை கைய கால மறைச்சு நீங்க அதமாக ஒழுக்கமாக போறது எங்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு நியமத். ஏன் காரணம் என்றா, எங்களால உங்களை பார்க்க முடியாது, எங்களால உங்களை பார்க்க முடியாது. நீங்க நடந்து போனாலும் நாங்க காண மாட்டோம், யாரோ போறாங்க, ஒரு முஸ்லீம் புள்ள போகுது என்று சொல்லி நாங்க நினைச்சு கொள்வோம். ஆனா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, நீங்க செஞ்ச வேலையால நாங்க பாதுகாக்கப்பட்டுட்டோம். நீங்க யாரையும் பார்க்காம இருக்க என்ன ஃபர்தா போட வேண்டும்? நீங்க யாரையும் பார்க்காம இருக்க என்ன ஃபர்தா போட வேண்டும்? உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு என்னதுமா சென்ஸ் கமன்ஸ், பெண்களை ஆண்களுக்கு தெரியாது, ஆனா எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களையும் தெரியும். என் ஃபர்தா போட்ட லைசன்ஸ் கொடுத்த மாதிரி, ஏன் நல்லா பார்க்கிறோம், கண்ணை திறந்து அப்படியே போக்கஸ் பண்ணி பார்க்கணும். பரந்தா போட்டு இல்லாட்டி கொஞ்சம் கள்ளக்கண்ணெல்லாம் பார்க்கணும். இதுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பான தாய்மார்களே, இந்த விடயத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாருக்கு தெரியுமா, தந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஐயோ ஷைன் ஹைரும் நிசா, பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக நல்ல குணம் என்ன, பெண்கள் திருக்க வேண்டியாக நல்ல சிவத்து என்ன, பெண்கள் திருக்க வேண்டியாக நல்ல குவாலிட்டி என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ற சொன்னாங்க, யாருடைய பதிலும் செட் ஆகல, யாருடைய பதிலும் அதுக்கு பேலன்ஸ் ஆகல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேரே போனாங்க ஃபாத்திமா வீட்டுக்கு. யாரு ஃபாத்திமா? எந்த ஃபாத்திமா உடைய பேரை எங்க புள்ளையோட பேருக்கு முன்னால மறக்கத்துக்காக வைக்கிறேனோ,
ஃபாத்திமா ஷஃபீகா, ஃபாத்திமா நசீஹா, ஃபாத்திமா தய்யிபா, ஃபாத்திமா ஃபாத்திமா ஃபாத்திமான்னு எப்படி ஆண்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர முஹம்மத் 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 என்று வைக்கிறாங்களோ, இதே போல உத்தரே ஷேக் அஹ்மத் அவுலக்கு சொல்றாரு, பங்களாதேஷில் பழக்கம் இருக்கிற மக்களத்துல பேர் வைப்பாங்க பிள்ளைகளுக்கு, பத்து ஆம்பளை பிள்ளையா பத்து பேருக்கும் பேர் முஹம்மத். என்ன முஹம்மது அவ்வல், முஹம்மது சானி, முஹம்மது சாலிஸ், முஹம்மது ராபி, முஹம்மது ஆஷிர், பிள்ளைக்கு பேர் முஹம்மது முஹம்மது முஹம்மது. இரண்டு பழக்கம் இருக்குது, முஹம்மது என்ற பெயரை தபருக்கம் வைக்கிறோம், முஹம்மது யூசுப், முஹம்மது ஹனீபா, முஹம்மது இப்ராஹிம், முஹம்மது அமீன், முஹம்மது ஹக்கீம் பேர் அப்படி வைக்கிறோம். இது பழக்கத்துக்கு வைக்கிறோம். பெண்கள்கிட்ட பழக்கம் இருக்குது, அவங்க பேருக்கு முன்னால ஃபாத்திமா 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 என்ற பெயர் வைக்கிறாங்க. இது பழக்கத்துக்கு வைக்கிறோம். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன பண்ணி சொன்னாங்க, என்ன பதில் சொன்னாங்க, அழகான பதில் சொன்னா. அவ ஒரு பதில் சொன்னா, அல்லா யரைனர் ரிஜால வலா யராஹுன்னர் ரிஜால், அவர்களை எந்த ஒரு ஆணும் அவர்களை பார்க்கவும் மாட்டார்கள். நிச்சயமாக உங்களுக்கு நடக்குது, உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே சந்தர்ப்பத்தில் இரண்டாவது சொன்னாங்க, அவர்கள் எந்த ஆணையும் பார்க்க மாட்டார்கள். இதுக்கு என்ன ஃபர்தா? இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், தக்குவாவுடைய ஃபர்தாவை போட்டுக்கோங்கோர். நீ கொடுக்கக்கூடிய ஆடைகள்ல தக்குவாவுடைய ஆடை தான் மிச்சம் நல்ல ஆடை. எப்பே ஒரு பெண் தன்னுடைய அழகை மறைக்க வேண்டும், ஆனா கணவனுக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நேர் ஆப்போசிட். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, உங்களை சாடவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் கண்ணியமானவர்கள், நபிமார்களுடைய தாய்மார்கள், நபிமார்களுடைய சகோதரிகள், நான் அவுளியாக்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர்கள், ஜம்ஜம் என்று உங்களுக்கு சொந்தம், காபத்துள்ளாவில் சபா மருவாவில் முதலாவது தொங்கோட்டம் ஓடி நீங்க தான் பேசின முதலாவது ஓடி இருக்கிறீங்க. சுபஹானல்லாஹ், உங்கள் அந்தஸ்துகள் ஏராளம். அதை பத்தி பேசுவதாக இருந்தால், ஆண்கள் நல்லவர்களா பெண்கள் நல்லவர்களா என்று கேட்டா, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, குர்ஆன் மிக அழகாக பேசுது, ஒவ்வொரு நபி உலகத்துக்கு வந்தாலும் அந்த நபியை நபியாக உருவாக்கிறது தாய்தான், அந்த நபியை நபியாக உருவாக்கிறது ஒரு உம்மம்மா தான். பெண்களுடைய ரோல், பெண்களுடைய மிஷன் மிக்க விசாலமானது. ஒரு பெண் பல வகையான ரோல் விளையாட வேண்டும். ஒரு பெண் உலகத்தில் பார்வையாளர் அல்ல, உலகத்தில் பெண்கள் பங்காளிகள். ஆனால் திரைக்கு பின்னால் இருந்து பங்கெடுப்பாங்க, தங்க விஷயம் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க, பிள்ளைகளை சரியாக வளர்ப்பாங்க. இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ. அப்ப சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலான்ஹா, ரெண்டு விஷயம் இருக்கோணம், அல்லா யரைனர் ரிஜால், அவர்கள் எந்த ஆணையும் பார்க்க மாட்டாங்க, எந்த பெண்ணும் எந்த ஆணையும் அவர்கள் பார்க்கவும் மாட்டாங்க, அவர்களை எந்த ஆணும் பார்க்கவும் மாட்டார்கள். அதுக்கேற்ற ஃபர்தாவாக, அதற்கேற்ற லிமாசாக உங்களை உறுப்ப மாற்றிக்கோங்கோ. உங்களுடைய அழகை காட்டுமோ யாருக்கு தெரியுமா? கணவனுக்கு முன்னால. ஆண்களுக்கு ஒரு புத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க, எல்லா பெண்களும் குறை சொல்றேன்னு தெரியுமா? எங்க ஆண்களுக்கு கிட்ட புகையில நாட்டம், என்ன நாட்டம் சில கட்டங்கள் உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோங்க. பள்ளியில சஃபுல் உட்காருவீங்க, சஃபுல வாரீங்க, சஃபுல கூடி கேளா. சில கட்டங்கள் உதாரணமா வச்சுக்கோங்க, சிக்கரேட்டுடைய புகை நாட்டமா மனமா? சிகரெட்டுடைய புகை நாட்டமா மனமா? நாட்டம். என்ன லாபம்? இதை குடிச்சு கொண்டு நீங்க மனைவியிட முகத்தில் பேச்சு எப்படி முடிக்கிறீங்க? ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தில் ஒன்று இருந்துச்சு, வீட்டுக்குள்ள போகும் பொழுது எப்படி மிஸ்வா ஒவ்வொரு செய்யும் பொழுது மிஸ்வாக்கு செய்தோமோ, தொழுகைக்கிழமை மிஸ்வாக்கு செய்தோமோ, இதே போல அல்லாவோட முனாஜாத்து செய்வதற்கு முன்னால வாய சுத்தப்படுத்துறது போல மனைவியோட பேசுறதுக்கு முன்னால வாய சுத்தப்படுத்திக் கொள்வாங்க. புகாரியுடைய ரிவாயத்து, கான யுஷவ்வி சுஃபாஹு, தன் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் வாய என்ன செய்வாங்க? மிஸ்வாக்குவாங்க. சிலாத்தருடைய வாய் இயற்கையாக நாட்டம் மறந்துடுங்க. பேத்து வெத்தலை சாப்பிட்டு பள்ளிக்கு வருவானம், வெங்காயம் சாப்பிட்டு வெள்ளக்கூடு சாப்பிட்டு பள்ளிக்கு வருவானம். நபியுடைய டிரெக்ட் ஹதீஸ், நான் எப்பயும் அழகா இருக்கோடும். ஹதீஸ் தவந்திருக்கோம் சொல்லுது, உன் மனைவி அழகாக இருக்கிறத நீ விரும்புறது போல உன் மனைவி நீ அழகாக இருக்கிறத விரும்புறாய். பல உன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன,
நாங்க எத்தனை அழகா இருக்கணும், இருக்கக்கூடிய நல்ல அத்தனை பூசுங்கோ, இருக்கக்கூடிய நல்ல பொறுமதியான வாசனை திரவியங்கள் எடுத்து பூச பாருங்க, அப்ளை பண்ண உடம்புல இதை எடுத்து கொண்டு போங்க மனைவிக்கு முன்னால, வாய் வாசமாக இருக்கணும். சில பெண்கள் முரப்பாடு செய்யறாங்க, ஒன்றோ சிக்ரேட் நாத்தம், சிக்ரேட்டுக்கு மேல குடிச்சா பிடிக்கும், குடிச்சா குடிச்சிருந்தா தண்ணி குடிச்சிடல, பழம் ஜூஸும் அல்ல, ஞாபகத்தில் செய்ய வேண்டும் இதெல்லாம். இதனால ஹேட் பண்ற மற்றவங்களை ஹேட் பண்ணமான ஒரு நாளும் மனைவி நான் மனைவி மாறு விரும்போனும். ஒரு இமாம் சொல்றாரு, நான் கூச்சம் இல்லாம பேசுறேன், பெண்களை இருக்கிறார் இதனால பேசுறேன். ஒரு இமாம் மிக அழகாக இருக்கிறார், என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு உலகத்தில் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு மக்கள் பாவம் செய்வதற்கு காரணம் மனைவி மாறுதான், மனைவி மாறுதான். தாய்மார்களே சகோதரிகளே, உங்களோட பெரிய இபாதத்து நிறைமா, சஹாபி பெண்கள் பேட்டி கேட்டாங்க, ஐயும் நிசாசுல்லா பெண்கள் நல்ல பெண்கள் யாருன்னு கேட்டாங்க. எனக்கு மூணு விஷயம் சொன்னாங்க, மூணு எனக்கு ஞாபகத்தில் இல்ல. முதலாவது ஒன்று சொன்னாங்க, அல்லத்தி தசுருஹு இதா நவர, கண்டா பார்த்தா கணவனுக்கு சந்தோஷம் வரும். அழகாக கொடுத்திருக்கிறான் வாஷா அல்லா ஊட்டில உடுப்பை பார்த்து சொல்ல நான் பேச விரும்பல, என்ன வாசம். ஆனா கல்யாணத்துக்கு போகக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு போகக்குள்ள கணவனும் மனைவி அழக பார்க்கணும், யாத்தியாலும் கல்யாணம் விட்டு வைத்தான், கணவனும் மனைவி அழக பார்க்கணும் இங்க யாத்தியாலும் கல்யாணம் விட்டு வைத்தான். அங்க போயிட்டு அழகு பார்த்து வரேனா, உங்களை விட வேறத்த அழகா தென்பட்ட அன்னைக்கு ராவக்கென செய்வாரு, ஜினாத்தான் செய்வாரு. ஞாபகம், இன்னும் ஒரு பெண்ணை கற்பனையில் வச்சுக்கொண்டு மனைவியோடு நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கை ஜினா. இன்னும் ஒரு பெண்ணை மனைவி கல்வியை வச்சுக்கொண்டு அது ஆபீஸ்ல செக்ரட்டரியாக இருக்கவும் மேலும், ஆபீஸுக்கு வந்த ஒரு ஆபீஸ் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளையாக இருக்கவும் மேலும், ஆபீஸில் ஒன்று திருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கோம் மேலும், அந்த பெண்ணை உள்ளத்தில் வச்சுக்கொண்டு தந்த மனைவியோட குடும்பம் நடத்துகிறோம் எதிர்த்து சொல்லும் நிக்காக என்பதாக எதிர்த்து சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஜினாவுடைய ஒரு பகுதி என்பதாக. தாய்மார்களே, ஆபீஸில் இருக்கக்கூடிய பெண்களை விடவும், ரோட்டில் தெரியக்கூடிய பெண்களை விடவும், ரோட்டில் உள்ள ஜானியாக்களை விடவும், நாங்கள் எங்களை அழகுபடுத்தி காட்டுவோம் என்ற கணவனுக்கு முன்னால, கணவனுக்கு முன்னால் அழகுபடுத்தி காட்டும், இதை விட பெரிய இபாதத். இதை வாழ்க்கையில பழகிக்கும் போ அல்லா சுபஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்க தொடங்குவானாக, இந்த உண்மைகள் எல்லாம் விளங்கப்படுத்துவானாக. நான் இன்றைக்கு தரப்பட்ட எனக்கு தரப்பட்ட மூணு தலையங்கத்தில் நான் ஏதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய அறிய வச்சு முதலாவது தலையங்கத்தில் ஒரு பகுதியை மட்டும் முடிச்சிருக்கிறேன், மற்ற ரெண்டு தலையங்கம் பாக்கி பலன் சிறுத்து. இன்ஷா அல்லா சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம், பேசுவோம் இன்ஷா அல்லா. ரமலானுடைய மாதத்திலேயும் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக மண்டே, அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தராவிகளுடைய தொழுகைக்கு பிறகு நிகழ்ச்சி இந்த வகுப்பு நடக்கும். இங்க அறிவித்தலையும் கொடுக்க மாட்டாங்க, வலிமையாக நடக்கக்கூடிய இந்த மண்டே வகுப்பு இன்ஷா அல்லா நடக்கும். அந்த கட்டங்கள் இன்ஷா அல்லா பலன் சிறுக்கக்கூடிய இந்த மூணு தலையங்கத்தில் பேசுவோம். அதில் குறிப்பாக ஒரு தலையங்கம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் வாலிபர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த பள்ளி போர்டும் எடுக்கல, எந்த பள்ளியிலும் அவங்களுக்கு புரோகிராம் இல்லை. பள்ளியிலும் ஓவர் சிஸ்டி அவன் என்ன ஆர்மி கேம்ப்ல விட்டாடாவே, பிசினஸ் விட்டாடாவே எல்லாம் வந்தது கூட பள்ளியை கட்டுப்பிடிச்சு கொடுறது இல்ல, இந்த பள்ளியில் இல்ல அல்ஹம்துலில்லா. இங்க பெரிய டப் பிசினஸ் மேன், நல்ல ஹை ப்ரொஃபஷனல் சீக்கிரம், அதனால்தான் இந்த பள்ளி பிடிக்குது. பள்ளியுக்கு வாலிபர்கள் அணுங்கோ, அக்கமடேட் பண்ணுங்கோ, ஆளுக்கு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. எனக்கு பேச மிச்சம் இருக்குது, உலகத்தில் பேஸ்புக் எல்லாரும் பேசுறோம், பேஸ்புக் உருவாக்கினது யார் சொல்லுங்க பாப்போம், பேஸ்புக் உருவாக்கினது யாரு, ஒரு 17 இயர்ஸ் போய், 17 இயர்ஸ், ஜஸ்ட் 17. யூடியூப் யார் உருவாக்கினது, கூகுள் உருவாக்கின யாரு,
இன்றைக்கு மில்லியன் பில்லியன் டாலர்ஸ் பேசுற பிசினஸ் இதெல்லாம். கூகுள் எங்க உருவாகிச்சு? ஒரு யூனிவர்சிட்டி உள்ளுக்கு. கூகுள் என்றது உலகத்தை வச்சு உருவாக்கப்பட்டதல்ல, ஒரு யூனிவர்சிட்டி உள்ளுக்குள்ள புக்ஸ் தேர்ந்தெடுத்து